நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். போன எபிசோட்ல ஏகான் 6 ராஜ்யங்களை பிடிச்சிட்டான். கடைசியா வெஸ்டரோஸ்ல இருக்கிற 7 ராஜ்யத்தையும் ரிலீஜியஸா கண்ட்ரோல் பண்ற ஃபெய்த்தையும் சரணடைய வச்சிடறான். அங்க இருக்கிற ஐசப்டன் ஏகான 7 ராஜ்யத்துக்குமான ராஜாவா அறிவிச்சு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறான். ஆனா ஏகான் கையில 6 ராஜ்யம்தான் இருக்கு. 7வது ராஜ்யமான டோன் இன்னும் அவன் கைக்கு வந்து சேரல. டோனும் அதை ஆள்ற மார்டல் வம்சமும் சும்மா இல்லைங்க. அவங்க அத பவர்ஃபுல் ஏகானுக்கு தலைவலியா இருந்தாங்க. அப்படி என்ன பண்ணாங்கன்னு தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். விசேனியா டர்காரேன் வேலுக்கு பறந்து போய் சண்டை எதுவுமே போட எப்படி வேலை ஏகானு கீழே கொண்டு வந்தாலோ அதே மாதிரி பண்ணிடலாம்னு டோன் நாட்டுக்கு ரேனிஸ் டர்காரேன் தன்னோட டிராகன்ல பறந்து பேச்சுவார்த்தைக்காக ஒத்த ஆளா போறா. அவ அங்க இருக்கிற அரண்மனைக்கு முன்னால லேண்ட் ஆகி அங்க இருக்கிற குயினான மெரியா மாட்டல் சந்திக்கிறா. மெரியா மாட்டல் தான் டோன் நாட்டை ஆட்சி பண்றா. அவளுக்கு வயசு கிட்டத்தட்ட 80 இருக்கும். அவளுக்கு அவ்வளவா கண்ணு தெரியாது, அதனாலயே அவளுக்கு பயம் இல்லையோ என்னவோ. ரேனிஸ் அந்த வயசான ராணி கிட்ட போய் என்னோட பிரதர் ஏகானுக்கு தலை வணங்கிடு, உன்னையும் ராஜ்யத்தையும் அப்படியே விட்டுறோன்னு சொல்றா. உன் வயசுக்கு தலை வணங்க முடியாது, அதனால வாக்கு கொடுத்தா போதுன்னு சொல்றா. அதுக்கு மெரியா என்ன சொல்றான்னா, உங்க டர்காரின் சொம்சம் இந்த டோன் நாட்டுக்கு தேவையில்லை, அதுவும் இல்லாம மார்டல் என்னைக்குமே தலை வணங்க மாட்டாங்கன்னு சொல்றா. ஆமாங்க, அவங்க ஸ்லோகனே அதானே. நான் கூட ஜிஓடி கதை சொல்றப்போ சொல்லியிருப்பேன். அதை எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு பாப்போம். ஞாபகம் இருக்கிறவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பா. இதை கேட்ட ரேனிஸ்க்கு கடுப்பாகும் ஆகாதா? அவ நினைச்சிருந்தா ஹாரன் ஹால ஏகான் எரிச்ச மாதிரி டோனை எரிச்சிருக்க முடியும். அவ அந்த வயசான மெரியாவோட கண்ணுல ஏதோ ஒரு வெறிய பாத்திருக்கா. அது அவளுக்கு ஒரு கலக்கத்தை கொடுத்துருக்கு. அதனால எதுவும் பண்ணாம தன்னோட டிராகனை கூட்டிக்கிட்டு கிங்ஸ் ஸ்டாண்டிங்க்கு ரிட்டர்ன் ஆயிடுறா. இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஏகான் தன்னோட ரெண்டு சிஸ்டர்ஸையும் இல்ல ஒய்ஃபையும் இல்ல என்னத்த சொல்ல ஏதோ ஒன்னு வச்சுக்கோங்க, அவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்க அவங்க டிராகனோட டோன் நாட்டுக்கு கூட்டிட்டு வரான். ஆனா அங்க இவங்களை எதிர்க்க யாருமே இல்ல. அதை பார்த்து இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். டோன் நாட்டு அரண்மனையில ஒருத்தர் கூட இல்ல. ஹவுஸ் மார்டல் ஹாரன் ஹால நடந்ததை கேள்விப்பட்டு அவங்க அந்த இடத்த காலி பண்ணி போயிருக்காங்க. அவங்களுக்கு சண்டையில டிராகன்ஸ தோக்கடிக்க முடியாதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா போருங்கிறது வெறும் சண்டை மட்டும் இல்லையே, அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் மார்டல் கடைபிடிக்கிறாங்க. சோ இப்ப டோன் நாட்டுல யாருமே இல்லாததால ஏகான் அந்த நாட்டை பிடிச்சி அங்க ஆட்களையும் காவலுக்கு விட்டுட்டு கிங்ஸ் லேண்டிங்க்கு ரிட்டர்ன் ஆயிடுறான். ஆனா அவன் போன உடனேயே அங்க இருந்த வீரர்கள் அந்த பாலைவனத்துல இருந்ததுக்கான தடமே இல்லாம போயிடுறாங்க. இது எல்லாமே மாற்றல் வம்சத்தோட வேலைதான். இதை கேள்விப்பட்ட ரேனிஸ் தன்னோட டிராகன் மெராக்சிஸ்ல பழி வாங்கறதுக்காக மறுபடியும் டோன் நாட்டுக்கு பறந்து வரா. ஆனா இந்த தடவை டோன் காலியா இல்ல, அங்க ஆளுங்க இருக்கிறாங்க. அங்க இருக்கிற வீரர்கள் மெரியா மாற்றலுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவங்களோட உயிரே போனாலும் தொடர்ந்து சண்டை போட்டாங்க. ரேனிஸ் அவங்க எல்லாரையும் தொடர்ந்து எரிச்சாலும் மீதி உள்ளவங்க பயந்து ஓடாம நின்னு சண்டை போட்டாங்க. அந்த சண்டையோட பலனா அவங்க ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அந்த வீரர்களை விட்ட அம்பு ஏதோ ஒரு அம்பு ரேனிஸோட டிராகன் மெராக்சிஸோட கண்ணுல குத்தி அது நிலத்தடுமாறி கீழே விழுந்து செத்துருது. அதுல உட்கார்ந்திருந்த ரேனிஸ்க்கும் அதே நிலைமைதான், அவளோட உயிரும் அந்த இடத்திலேயே போயிடுது. எல்லாரும் டிராகனுக்கு பயந்து ஓடின காலகட்டத்துல மாட்டல் வம்சம் எதிர்த்து நின்னு ஒரு டிராகனை சோழிய முடிச்சிட்டாங்கன்னா அவங்க மாஸ்தான நண்பா. தன்னோட சிஸ்டர் இறந்து போனதை கேள்விப்பட்ட ஏகான் கோவத்துல டோன் நாட்டுக்கு வந்து அவனும் விசேனியாவும் சேர்ந்து அரண்மனை இருக்கக்கூடிய சன்ஸ்பியரை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லா காசுலையும் எரிச்சு அழிச்சு தள்ளுறாங்க. ஏன்னா அப்போதான் அந்த லார்ட்ஸ் எல்லாம் மாட்டல் அடைஞ்சிருக்கான். அவ இறந்ததும் அவ அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லாத அவளோட பசங்க பயந்து போய் ஏகான் கிட்ட சரணடைஞ்சு தலை வணங்கிடுறாங்க. ஏகான் இந்த தடவை வாழ கேட்கல, ஏன்னா அவனுக்கு தேவைப்படல. ஆல்ரெடி அயன் த்ரோன் தான் ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலா டோனும் ஏகான் கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. ஏகான் நிஜமாவே 7 ராஜ்யத்துக்கும் கிங் ஆகிட்டான். அவன் அந்த 7 ராஜ்யத்தையும் தன்னோட 60வது வயசு வர ஆட்சி பண்ணிட்டு இருக்க சமயத்துல ஒரு நாள் ஏகான் நெஞ்சு வழியில இறந்து போயிடுறான். அவன் இறந்து போனதும் அதுவரை அடங்கி ஒடுங்கி போயிருந்த ஃபெய்த் மில்டனுக்கு கொழுப்பு வந்துருச்சு. அவனுங்க ஒன்னு சேர்ந்து புரட்சி ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா டர்காரியன்ஸ் கூட பிறந்தவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, அது மிகப்பெரிய பாவம்னு சொல்லி அதை எதிர்த்து போராடுறானுங்க. ஏன் அது ஏகான் இத்தனை வருஷமா இருந்தப்போ தெரியலையாமா? டிராகன்ஸ் தண்ணி அடிச்சு தள்ளாடுனா தக்காளி தவளை எல்லாம் தலைமையில ஏறி ஆடுமா? அது மாதிரில இருக்கு. இதுக்கப்புறம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த ஏகானோட பையன் மேகா டர்காரியன் அந்த ஃபெய்த் மில்டன் ஆளுங்க தலையை வெட்டி கொண்டு வர்றவங்களுக்கு பரிசு அறிவிக்கிறான். அதனால கிங்ஸ் லேண்டிங்ல புரட்சி பண்ண ஒரு ஃபெய்த் மில்டன் கூட மிஞ்சல. இப்போ 7 ராஜ்யங்களும் டர்காரியன்ஸ் கைக்கு வந்தாச்சு. புரட்சி பண்ண ஃபெய்த் மில்டன்டையும் சமாதி கட்டியாச்சு. இனிமே டர்காரியன்ஸ எதிர்க்க யாருமே இல்ல. அதனால இந்த லூஸ் டர்காரியன்ஸ் அவங்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அந்த அயன் த்ரோன்காக அக்காவும் தம்பியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த சண்டைகள்ல ஏகப்பட்ட பேர்
இறந்தாங்க. அவங்க கிட்ட இருந்த டிராகன் முதற்கொண்டு நிறைய அழிஞ்சு போச்சு. இந்த அயன் த்ரோனுக்காக இவங்களுக்குள்ளேயே நிறைய சண்டைகள் வந்திருக்கு நண்பா. ஹவுஸ் டர்காரியன்ஸ்ல இருந்து ஒரு பிரான்ச் பிரிஞ்சு போய் பிளாக் ஃபயர்னு ஒரு ஹவுஸ் உருவாச்சு. அவங்களோட சிம்பிள் அப்படியே டர்காரியன்ஸ்க்கு ரிவர்ஸ்ல இருக்கும். டர்காரியன்ஸோட சிம்பிள் பிளாக்ல ரெட் கலர் டிராகன் இருக்குமா, இவங்களுக்கு ரெட் கலர்ல பிளாக் கலர் டிராகன் இருக்கும். அவங்களும் தலைமுறை தலைமுறையா அயன் த்ரோன் பிடிக்க போராடினாங்க, ஆனா முடியல. அந்த வம்சத்தோட கடைசி ஆளை கொண்டு அந்த வம்சமே இல்லாம ஆக்குனது இந்த கிரேட் ஃபைட்டர் சர் பாரிஸ்டன் செல்மி. ஞாபகம் இருக்கா நண்பா இவரை? இப்படி ஏகப்பட்ட சண்டைகள் நண்பா, அதெல்லாம் அந்த புக் படிச்சாதான் தெரியும், இல்லனா வெப் சீரிஸ் வர்றப்பதான் தெரியும். அப்புறம் ஏன் நண்பா இப்ப இந்த கதையை சொன்னீங்கன்னு கேக்குறீங்களா? நான் ஏகான் டர்கரன் பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன் நண்பா. நிறைய பேர் ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ் 2022 தான் வருது, அதுக்குள்ள நீங்க கதையை சொல்லி ஸ்பாயில் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இல்ல நண்பா, நான் இன்னும் ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ் கதையை சொல்லவே ஆரம்பிக்கல. ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ் கதை இப்போ நான் சொன்ன கதைக்கு அடுத்து ஆரம்பிக்கிற கதை தான். சோ ஒரி பண்ணாதீங்க, அது 2022 வந்து அதை நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு எந்த சுவாரஸ்யமும் கிடையாது. சோ இதோட ஏகானோட கான்குவெஸ்ட் முடியுது நண்பா. நான் சொன்ன இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போயிடுங்க நண்பா. அப்புறம் நிறைய பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல, நீங்க பழைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோங்கிற நினைப்பிலேயே பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது நியூ சேனல் நண்பா, இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.